அணு ஆயுதங்களால் எந்த நன்மையும் கிடையாது இது மிக பிரம்மாண்ட அழிவு சக்தியாக உள்ளது ஜப்பானில் ஹிரோஷிமா மற்றும் நாகசகியால் உள்ள தலைமுறைகளை இக்கொடூர குண்டுகள் அழித்துவிட்டது செர்னோவில் அணு உலையில் ஏற்பட்ட அணுகசிவு கூட ரஷ்யாவின் பெயரை உலக அரங்கில் வீழ்த்தியது அந்நாட்டு அரசியலையும் புரட்டி போட்டது இந்நிலையில் இப்போது நடக்கின்ற உக்ரைன் போரில் ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் அல்லது உக்ரைன் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்தும் என்பதெல்லாம் அந்நாடுகளின் புத்திசாலித்தனமாக இருக்கும் கடந்த சில மாதங்களாக அணுசக்தி பேரழிவின் அச்சுறுத்தலில் உலகம் வாழ்ந்து வருகிறது உக்ரைனிய துருப்புகள் ரஷ்யாவை விட சண்டை களத்தில் சில இடங்களில் முன்னிலை பெற தொடங்கிய போது இந்த அச்சுறுத்தல் தொடங்கியது அதுபோதாதென்று மேற்கத்திய ஊடகங்கள் புட்டினுக்கு எதிரான ஒருவித வெற்றிதான் இந்த உக்ரைன் வெற்றி என்றும் ஒளிபரப்பினர் ஆனால் பல மாத கால யுத்தம் ரஷ்யர்களின் வளத்தை வடிகட்டியது என்பதும் உண்மை இந்நிலையில் புட்டின் நிர்வாகம் இப்போது ஆயுதப்படைகளில் ரிசர்வ் சைனீஸ்களை சேர்த்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளது தனது போர் வேகத்தை அது குறைத்துக் கொண்டதன் காரணம் தனது நோக்கத்தின் பல பகுதிகள் அடையப்பட்டுள்ளதால் கூட இருக்கலாம் ஆனால் மேற்கத்திய நாடுகள் புட்டின் போரில் இருந்து பின்வாங்குவதாக பிரச்சாரம் செய்கின்றன உண்மையில் இதற்கு காரணம் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா மோ கோப்பமிட்டு வருகிறது என்றே கூறுகிறார்கள் இதனால் ஒருவித கோபம் மற்றும் உந்துதல் அடைந்த புட்டின் கடுமையான பதில்களை வெளியிட்டார் அவர் கூறுகையில் ரஷ்யாவையும் ரஷ்யர்களையும் பாதுகாக்க எல்லா வழிகளையும் பயன்படுத்துவேன் என்று அவர் வெளிப்படையாக கூறினார் மேலும் மேற்கு நாடுகளின் அணுசக்தி அச்சுறுத்தலையும் குறிப்பிட்டார் அணு ஆயுதங்கள் மூலம் எங்களை பிளாக்மெயில் செய்ய முயற்சிப்பவர்களை அதே பாணியில் எங்களாலும் எதிர்கொள்ள முடியும் என்று கூறினார் வானிலை இப்படியே இருக்காது அது திடீரென எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார் புட்டின் இவ்வாறு சொன்ன ஒன்பது நாள் நாட்களில் உக்ரைனின் முக்கிய பகுதிகளான டொனட்ஸ் லுஹான்ஸ் கெர்சன் மற்றும் சபோரிஜியா ஆகியவற்றை ரஷ்யாவுடன் இணைத்துக் கொண்டார் அப்போது அவர் கூறுகையில் ஜப்பான் மீது அணுகுண்டுகளை வீசியதன் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே அணுசக்தி முன்மாதிரியை அமைத்துள்ளதை நினைவு கூர்ந்தார் ஜப்பான் மீது அமெரிக்கர்கள் அணுகுண்டு வீசிய விஷயம் குறித்து பேசிய அடுத்த சில நாட்களில் மத்திய ரஷ்யாவில் அணுசக்தி மூலம் இயங்கும் ஒரு ரயிலை புட்டின் அறிமுகம் செய்து வைத்தார் மேற்கத்தை ஆதரவுடைய உக்ரைனுக்கு எதிரான அணு ஆயுத போருக்கு புட்டினின் எச்சரிக்கையாக இது உணர்த்தப்பட்டது இந்நிலையில் ஏரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல நேட்டோ தனது நாடுகளையும் ரஷ்ய சோதனை போல நடத்தக்கோரி எச்சரித்தது இதற்கிடையில் மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கும் இந்த நியா நானா ராஜதந்திர போருக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி மேலும் விரக்தி அடைந்தார் அவர் முறையாக நாட்டோ உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பித்தார் ரஷ்யாவுடன் பேசக்கூட அவர் தயாராக இல்லை மாஸ்க் போன்ற பிற பங்குதாரர்களும் தலையிட முயன்றனர் ஆனால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டனர் இந்நிலையில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சினைக்கு இணக்கமான தீர்வு இல்லை என்பதை புட்டின் உணர்ந்தார் மேலும் உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிரான தாக்குதலை நடத்த தயாராகி வருவது குறித்து ரஷ்ய உளவு அமைப்புகள் புட்டினுக்கு அறிக்கை அளித்தனர் அதன்படி ரஷ்யா மீது டர்டி பாம்ப்ஸ்களை பயன்படுத்த உக்ரைனியர்கள் தயாராகி வருவதாக புட்டின் நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது டர்டி பாம்பஸ் என்பது வகை அணு ஆயுதம் வழக்கமான வெடிமருந்துகளுடன் இணைத்து கதிரியக்க பொருட்களால் இந்த அணு வெடிகுண்டு தயாரிக்கப்படுகிறது இது கதிரியக்க பொருட்களால் அப்பகுதியை பயங்கரமாக மாசுபடுத்துகிறது தலைமுறை தலைமுறையாக ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை நிரந்தரமாக பலவீனப்படுத்துகிறது இந்த நிலையில்தான் டர்டி பாம்ப்களுக்கு எதிராக புட்டின் உலக அளவிலான ஆதரவை தேடவும் இது தொடர்பான விசாரணை கமிஷன் கோரவும் தனது ராணுவ அமைச்சர் சர்ஜி ஷோய்குவிடம் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து சர்ஜி அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் பிற நேட்டோ உறுப்பினர்கள் இத்தகைய மோசமான தந்திரோபாயங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக அவர்களை எச்சரித்தார் ஆனாலும் தனது சொந்த பிரதேசங்களை மீட்கவும் அதற்காக போரில் வெல்லவும் நாங்களும் இதை செய்வோம் என உக்ரைன் மீண்டும் ஒரு கதை போரை கிளப்பியது இந்நிலையில் எந்த முடிவும் இல்லாத நிலையில் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கமிஷன் ஒன்றை நியமித்துள்ளது எவ்வாறாயினும் ஐநாவின் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காது என்பதை தெரிந்து ரஷ்யா தனது அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு ராஜதந்திர ஆதரவை பெறுவதற்காக இந்தியாவை உதவிக்கு அழைத்தது குறிப்பாக புட்டின் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அழைப்பு விடுத்தார் டர்டி பாம் தந்திரம் மற்றும் உக்ரைனில் உள்ள இது தொடர்பான பிற முன்னேற்றங்கள் பற்றி பேசுவதற்கு ரஷ்யாவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங்கிடம் ரஷ்யா கேட்டுக் ஆனால் ராஜ்நாத் சிங் தனது பதிலில் போரில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரமே முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் என்று அவர் பதில் கூறினார் அணு அல்லது கதிரியக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு மனிதகுலத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதால் அணுசக்தி விருப்பத்தை எந்த பக்கமும் நடக்கக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் இதன் மூலம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இரு நாடுகளையும் அணுசக்திக்கு செல்ல வேண்டாம் என்று இந்தியா கேட்டுக் கொள்வது தெளிவாகிறது அது மந்திரம் போல் மறுநாளை வேலை செய்தது உக்ரைன் மீது அணுகுண்டு பயன்படுத்தும் திட்டம் இல்லை என்று ரஷ்யா உடனே அறிவித்தது அதற்கான தேவை இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம் அதில் எந்த பயனும் இல்லை என்று கூறினார் இந்நிலையில் கடந்த சில வாரங்களில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தீவிர ஆக்ரோஷமாக இருந்த புட்டின் இப்போது திடீரென யூ டர்ன் எடுக்க காரணம் இந்தியாவின் யோசனைதான் என கூறிய மேலை நாட்டு ஊடகங்கள் ரஷ்யாவின் இந்த திடீர் மாற்றத்திற்காக பிரதமர் மோடி மீது அதிபர் புட்டின் கோபமாக இருப்பார் என்று கூட எழுதின ஆனால் உண்மை அதுவல்ல பிரதமர் மோடி உண்மையான தேசபக்தர் என அதிபர் புட்டின் மறுநாளே புகழாரம் சூட்டினார் மாஸ்கோவை தளமாக கொண்ட சிந்தனைக்குழுவான வால்டாய் டிஸ்கஷன் கிளப்பில் அவர் ஆற்றிய வருடாந்திர உரையில் புட்டின் மோடி அரசின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பாராட்டினார் பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா முயற்சியை அவர் உயர்த்தி பேசியதுடன் இது பொருளாதார ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்று கூறினார் மேலும் பிரதமர் மோடியின் தலைமையில் நிறைய செய்யப்பட்டுள்ளது அவர் தனது நாட்டின் தேசபக்தர் மேக் இன் இந்தியா என்ற அவரது யோசனை பொருளாதார ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் முக்கியமானது எதிர்காலம் இந்தியாவுக்கே சொந்தம் அது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்பதில் பெருமை கொள்ளலாம் என்றும் புட்டின் கூறினார் அது மட்டுமல்லாமல் இந்தியா தனது மக்களின் நலன்களை மையப்படுத்தி சுதந்திரமான முடிவுகளை எடுக்கிறது இது இந்தியாவில் நடக்கும் உன்னதமான ஒரு அரசமைப்பு என்றும் பாராட்டினார் இது இரு நாடுகளுக்கிடையில் வெளிப்படைத் தன்மையை மிகவும் எளிதாக்குகிறது எந்தவிதமான நீண்டகால உறவுக்கும் வெளிப்படைத் தன்மை முக்கியமானது ஆனால் இந்தியா சீனா இடையே துரதிர்ஷ்டவசமாக இந்த பந்தம் பற்றாக்குறையால் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என வல்லுநர்கள் கூறுகிறார்கள்